தனி நாடு கோரிக்கை அப்படிங்கிறது நம்முடைய தமிழகம் தாண்டி இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் வந்து ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களோ, குறிப்பிட்ட மொழி பேசுகிறவங்களோ, குறிப்பிட்ட மதம் சார்ந்தவங்களோ, குறிப்பிட்ட இனம் சார்ந்தவங்களோ இந்த மாதிரியான கோரிக்கைகள் வைப்பது அப்படிங்கிறது இயல்பு தான். ஏன் அப்படின்னா, அதிகாரத்துக்கு எதிராகவும் தன்னை வந்து மேலோக்கி காமிச்சுக்கிறதுக்காகவும், இல்லை என்னால் தான் இந்த நாட்டுக்கான பொருளாதாரமே கிடைக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த அடக்கு முறைக்கு எதிராக கொந்தளிக்கும் போது தனி நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, தன்னுடைய அடையாளத்துக்காக போராடக்கூடிய மக்கள் எழுப்பக்கூடிய கோரிக்கையாக தான் இதுவரைக்கும் வரலாறு பார்த்துருக்கு. அந்த வகையில் நம்ம தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் குரல் எழுப்பின காலங்களும் உண்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலம் உருவாகிருக்கு. காஷ்மீர் அப்படிங்கிறதெல்லாம் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில், இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாடு மாநிலங்கள்லாம் வந்து முக்கியமாக பஞ்சாப் எடுத்துக்கோங்களேன், பஞ்சாபை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட நம்ம காலிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டையே நாங்கள் உருவாக்க போகிறோம், எங்களெல்லாம் தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்காரங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து குரல் கொடுத்த காலங்களும் இருக்குது, சுதந்திரத்துக்கு அப்புறமும் குரல் கொடுத்த காலங்கள் இருக்குது, இந்திரா காந்தி பீரியட்லேயும் குரல் கொடுத்த காலங்கள் இருக்குது. சரிடா, இதெல்லாம் இதையும் இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு மனுஷன் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சுருக்கார். நம்முடைய உள்துறை அமைச்சரை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சதுனால தலைவரை தூக்கி கொண்டு போய் இப்போ சிறையில் வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு பையனை, ஒரு மனுஷனை எப்படி வந்து சிறைப்பிடிப்பாங்க அப்படின்னா, இப்போது நேராக போவாங்க வந்து, ஏ கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீ பேசியிருக்க, உன்னை உள்ளே தூக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் குண்டர் சட்டம் மாதிரி, ஜெயலலிதா பீரியடில் பொடா சட்டம் மாதிரி, அது மாதிரி ஏகப்பட்ட சட்டங்கள்லாம் நம்ம ஆளுங்கன்னா கையில் வச்சுருக்காங்களே. ஸோ பவர் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட், அதிகாரம் அப்படிங்கிறது அனைத்திலும் வலிமையானது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அவரை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருக்கலாம். ஆனால் அவரை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பாட்ஷா படத்தில் இருக்கக்கூடிய ரஜினிக்குரிய பில்டப் மாதிரி ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ரஜினியோட பில்டப் பார்த்துருக்கீங்களா பாட்ஷா படத்தில்? மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சாஞ்சிபடி உட்காந்துக்கிட்டு வண்டியில் ஒரு சின்ன ஒரு சிகரெட் ஒன்று பிடிச்சிக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். அது மாதிரி இந்த அம்ரித் பால் சிங் அப்படிங்கிற அந்த மனுஷனுடைய தோற்றம் அப்படிங்கிறதே ரொம்ப வியக்கத்தக்க வகையில் இருக்குது. நல்ல ஒரு படிப்பாளி, நல்லா நிறையா நிறையா படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து வெளிநாடுகள் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த பஞ்சாப், அதுக்கு வந்து தனி நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தார், ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் திடுதுப்புன்னு வந்து வெளிநாட்டிலிருந்து இந்த அம்ரித் பால் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த இயக்கத்தை டோட்டலாக டேக் ஓவர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே 1970 something வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி பீரியடில் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவிலான வன்முறை நடந்தது. அதில் வந்து அதிகார பலமிக்க நான் ஆட்சியாளன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ட்ராங் லேடியாக இருந்த இந்திரா காந்தி சீக்கியர்கள் மேலே தாக்குதல் நடத்த சொல்கிறாங்க. ஸோ அதை மையமாக வச்சு தான் வந்து இந்திரா காந்தி வந்து அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து அவங்க சீக்கியர்களாலேயே கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் இந்திய வரலாறு படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்படி வந்து பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய அந்த சீக்கியர்கள் ரொம்ப போர்க்குணம் வாய்ந்தவங்களாகவும், தனியாக தங்களுக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே தனியாக ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கான அடையாளம், அந்த தலைப்பாகை அப்படிங்கிறது அடையாளமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இன்ன வரைக்கும் வந்து அவங்களால மாற்றிக்க முடியல, இந்தியன் கவர்மெண்ட்டும் அதை அங்கீகரிச்சிச்சு. இதே மாதிரி வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய போராட்டத்திலலாம் ஈடுபட்டாங்களே, இசா பண்ணிடுறதுக்கு வந்து தடை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்கூலில் கூட போட விட மாட்டுறாங்க அப்படின்னு, இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம், சின்ன சின்ன போராட்டங்கள் கூட வந்து பஞ்சாப்லாம் ஈடுபடாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வலிமையானவங்க, தனி நாடு கேட்டே போராடினவங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக போராடக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஸோ தன்னுடைய மதம் சார்ந்து தன்னுடைய அதில் ரொம்ப தெளிவானவங்க பஞ்சாப்காரங்க. சீக்கியன்ட்ட போய் நீ தலைப்பாக்கையை கழட்டிருன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கஷனில் செய்தியாளர்கள் கேட்கும்போதே ஒரு சின்ன ஒரு அதை பற்றி பேசுகிறதுக்கே வந்து ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும்.
அது அவங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நான் கர்நாடகாவில் ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதுக்காக இன்னமும் அந்த மாணவிகள் போராடிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனால் சீக்கியர்கள் அந்த அடையாளம் அப்படிங்கிறத காலங்காலமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடையாளத்தை விட்டு அவங்க மாறமாட்டேன் அப்படிங்கிறதுலையும் தனி நாடு கோரிக்கை காலிஸ்தான் அப்படிங்கிற எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு உண்டாக்கி கொடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு லீட் பண்ணவர் தான் இந்த அம்ரித் பால் சிங். சரி, இவர் எங்கேருந்து இவருக்கு சப்போர்ட் இவ்வளோ தூரம் கிடைக்கிது அப்படின்னா, கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஒரு பெரிய அளவிலான ஒரு குழு இருக்குது. அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா சம்பாரித்து இங்கே அனுப்புது. அதுவும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் தான் வந்து இந்த அம்ரித் பால் சிங் வந்து இருக்கார். அவர் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கார். அவரை சுற்றி ஒரு பெரும்படை இயங்கிட்டே இருக்கும். அந்த மக்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸும் இவர் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரி, இப்போது அம்ரித் பால் சிங் இப்போ பஞ்சாபை வந்து உழுக்கக்கூடிய வகையில் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபில் அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது G20 மாநாட்டையே பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தது. உள்துறை அமைச்சரை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபை வந்து தனிநாடாக அறிவிக்கணும் அப்படின்னு அவருடைய கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப வலுப்பெற்று இருந்ததுனால அவரை எப்படி கைது பண்ணலாம், அவர் பக்கத்துலேயும் கூட நெருங்க முடியல. ஸோ எப்படி அவரை கைது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நூறு வாகனங்கள் மட்டும் கிடையாது, இந்த பக்கம் வந்து நார்த் அண்ட் சவுத்தில் வந்து டோட்டலாக வந்து 200 வாகனங்கள் போலீஸ் வாகனங்கள் மூலிமா ஒட்டுமொத்தமாக கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 102 பேரை அரெஸ்ட் பண்ணி, ஃபஸ்ட்டு 102 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மெய்க்காவலர்களே 102 பேர். ஸோ இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் வந்து சண்டே நைட் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரை கைது பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவரை வந்து பார்த்திங்கன்னா சில பத்திரிகைகள் வந்து தீவிரவாதிகளாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சில பத்திரிகைகள் வந்து அவரை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தி அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அம்ரித் பால் சிங் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. ஸோ தன்னுடைய மொழிக்காகவும் தன்னுடைய இனத்துக்காகவும் தன்னுடைய அடையாளத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்ரித் பால் சிங் இந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இந்தியா ஒட்டுமொத்த யூனியன் ஸ்டேட்ஸ் ஸோ இதை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவருடைய கோரிக்கை அப்படிங்க, தெலுங்கானா எப்படி வந்து போராட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து அதை வாங்கினாங்களோ, இங்கே வந்து இந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்குது. எப்படி மகாத்மா வந்து அறவழி போராட்டம் மூலிமா வந்து பிரிட்டிஷ்காரன்ட்டு இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரோ அதுதான் இந்தியாவோட வரலாறு. ஸோ இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவர் போராடினார்னா பஞ்சாபுக்கு தனி மாநிலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாவது இருக்குது. ஆனால் அவர் அறவழியை விட்டு வீராவிசயமாக கத்தி வாழலாம் தூக்கிக்கிட்டு தெரிகிறது அப்படிங்கிறது, காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தை உள்ளே பூந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே வந்து காவல் நிலையத்தை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை மீட்டு கொண்டு வர்றது, இந்த மாதிரியான படத்தில் வரக்கூடிய சீனே தோற்று போயிடும் போல் அப்படிப்பட்ட ஒரு ஆசாமியாக இருக்கார். ஸோ இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஏகப்பட்ட குழுக்கள் வந்து வெளிநாடுகளில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ பஞ்சாபில் நடக்கக்கூடிய விஷயம் வெளிநாடுகளுக்கு தெரியக்கூடாது, பஞ்சாபுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதே பஞ்சாபுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியக்கூடாது. ஸோ பிளான் அப்படிங்கிறது இன்டர்நெட் மூலிமா நடக்குது அப்படிங்கிறதுனால டோட்டல் இன்டர்நெட்டையும் வாஷ் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் நீ நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வரைக்கும் வந்து 84 முறை இன்டர்நெட்டு சேவை கொடுக்கப்பட்ட காலங்களிலிருந்து 84 முறை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்டர்நெட் சேவையை தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இது இணையதளத்தை முடக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு ஜனநாயக நாட்டில் 84 முறை வந்து இன்டர்நெட் சேவையை துண்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. எப்போ இதை துண்டிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல் வந்து சோசியல் மீடியாவிலிருந்து இருக்குது அப்படிங்கிற நிலைமையில மட்டும்தான். இதே இது வடகொரியாவோ தென்கொரியாவோ ஈரானோ ஈராக்கோ ஆப்கானிஸ்தானோ தலிபான்களோ செஞ்சுருந்தாங்கன்னா பெரிய அளவில் அது கவனிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் ஒரு மாநிலம் சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்குது, தனிநாடு கேட்டு கோரிக்கை வைக்கிது அப்படிங்கும்போது அதற்கு எதிராக அரசு வந்து இன்டர்நெட் சேவையை துண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதைத்தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாவும் சரி பிபிசியும் சரி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய அம்ரித் பால் சிங்கினுடைய ஆதரவாளர்களும் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க எதையுமே வந்து பஞ்சாப் மக்களால் கேட்க முடியல. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தில் வந்து அந்த இன்டர்நெட் சேவையை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே, ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது பஞ்சாபில் இல்லை. தொடர்ந்து வந்து அம்ரித் பால் சிங்கினுடைய ஆதரவாளர்களை கைது செய்யக்கூடிய நிகழ்வுகள் மட்டும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்குது.
இந்திய நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அம்ரித் பால் சிங்கா ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தனிநாடு கேட்டு கோரிக்கை வைக்கக்கூடிய அவருடைய கோரிக்கையை ஏன் அரசு நியாயமாக பரிசீலிக்கலை அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு போக்கை கடைபிடிக்கிறாங்க, இன்டர்நெட்டை வந்து ஏன் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நெட் சேவையினுடைய மைய அலுவலகம் இருக்கு இல்லையா, அது கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து தொடர்ந்து விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் மத்தியில். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான செய்தியில் ரொம்ப முக்கியமானது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.